வணக்கம். தீபாவளிக்கு முன் ரஜினி கட்சி தொடக்கம். இதோ வருகிறார், அதோ வருகிறார் என கடந்த 20 வருடங்களாக ஜகா வாங்கி கொண்டிருந்த ரஜினிகாந்த் ஒரு வழியாக கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அரசியலுக்கு வருவதாக அறிவித்தார். இந்த அறிவிப்பு வெளிவந்து ஒரு வருடம் ஆகவுள்ள நிலையில் இன்னும் அரசியல் கட்சி அறிவிப்பு வரவில்லை என்பதால் ஒரு சிலர் அவநம்பிக்கை அடைந்தனர். ஆனால் பேட்ட படப்பிடிப்பு முடிந்து சென்னை திரும்பியதும் கட்சி அறிவிக்கும் பணிகள் 90% முடிந்துவிட்டதாகவும் விரைவில் அரசியல் கட்சி அறிவிப்பு வெளியாகும் என்றும் ரஜினி பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார். இந்நிலையில் சமீபத்தில் டெல்லியில் பிரதமர் மோடியை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து சென்ற பின்னர் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டசபை தேர்தல் என்பதை உறுதி செய்த பிரதமர் தமிழக பாஜகவினர்களை களத்தில் இறங்கும்படி அறிவுறுத்தியுள்ளாராம். தகவல் ரஜினிக்கு சென்றதை அடுத்து தீபாவளிக்கு முன் கட்சி அறிவிப்பு, பின்னர் டிசம்பரில் கட்சி பொதுக்கூட்டம் என்பதை முடிவு செய்துவிட்டாராம். திருச்சியில் பொதுக்கூட்டம் வைத்தால் தமிழகத்தில் எந்த பகுதியிலிருந்து வந்தாலும் தொண்டர்கள் 6 மணி நேரத்திற்குள் வீட்டுக்கு திரும்பிவிடலாம் என்ற அறிவுரையின்படி முதல் கூட்டம் திருச்சியில் நடத்த ரஜினி திட்டமிட்டுள்ளாராம். வணக்கம்.